டூ இன் ஒன், இதுலேயே சாப்பாடும் கிளறி கொடுத்துக்கலாம், இதுலேயே நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்தை நம்ம எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அவங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எல்லாமே போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுருவோம். பாருங்கள் ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், இந்த 10 மிளகையும் முழு மிளகையும் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்குவோம். பாருங்கள் இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து 2 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கால் சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க சாதத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 2 உருளைக்கிழங்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு, இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நல்லா மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன். நீல வாக்கிலையும் கட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தோல் சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். அதே நீங்கள் வந்து தண்ணியில் போடாமல் இருந்தீங்கன்னா கலரே மாறி ஒரு செங்கல் கலரில் ஆயிரும். அதனால் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இப்போ 3 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 கத்திரிக்காயும் மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு 3/4 அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதையும் வந்து நிலா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நிறைய கத்திரிக்காய் இருக்க மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்கிடும், ஏன்னா உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், மட்டன் மசாலா இருந்ததுன்னா அதில் 1/4 ஸ்பூன் மட்டும் நீங்கள் இதில் சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் லேசாக சேர்த்துக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெற்கல் எடுத்திருக்கேன். நல்லா இடிக்கிற கல்லில் வச்சு லேசாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வேர்க்கல்லையை மிக்சியில் பல்ஸில் போட்டேன், ஒரே ஒரு பல்ஸ் தான் போடணும். போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தூளாகி வந்திருக்கும். அதை போடும் போது என்னாகும், நமக்கு இந்த சாதம் சாப்பிடும் போது அங்கங்கே நறுக்கு நறுக்கணும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல்,
போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், தட்டை மூடி வச்சிடலாம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம், பாருங்க நல்லா சூப்பராகவும் இருக்கு. இந்த கிரேவி வந்து நீங்கள் லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு, தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2-in-1 இதுலேயே சாப்பாடும் கிளறி கொடுத்துக்கலாம், இதுலேயே நீங்கள் வந்து தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க இப்போ வந்து நல்ல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சாதம் இருக்கு இல்லையா, இது புழுங்கல் அரிசி சாதம் தான். நம்ம வீட்டில் எப்பயுமே நம்ம செய்வோம் இல்லையா, அந்த சாதத்தில் தான் நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம் செய்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மசால் வந்து சாதம் பிடிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் சாதம் போடலாம் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்குங்க, அப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போகும்போது ட்ரையே ஆகாமல் நல்லாயிருக்கும். பாருங்க இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி இதை போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிடலாம். பாருங்க சாப்பாடும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனாலும் ட்ரை ஆகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சுருக்கோம், இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இதுலேயே சாதம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம்னா தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிடவும் நல்லா 2-in-1 சூப்பராக அருமையாக நல்லா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு நான் சொன்ன மாதிரி வேர்க்கடலையெல்லாம் நீங்கள் அதில் வந்து தூவி விட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், தேங்காயை தூவி விட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு கத்திரிக்காயை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு மாற்று சமையல். தேங்க்யூ.